வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, R15M வந்து பார்த்தீங்கன்னா புது ஒரு கலர் வேரியன்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன கலர் அப்டேட், அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறத கமெண்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நேற்று நடந்த எம்டி லான்ச்சில் பார்த்தீங்கன்னா எமக்கு வந்து இன்னொரு புது லான்ச்சை வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா R15M ஒரு புது கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் திடீர்னு இந்த கலர் அப்டேட் பார்த்தீங்கன்னா, எமகோட 16th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுற இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து இந்த 16th ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா, மோட்டோ ஜிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து எமகா டைட்டில் அடித்தாங்களோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16th ஆனிவர்சரியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. 1961 ஃபஸ்ட்டு வந்து எமகா வந்து மோட்டோ ஜிப்பில் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இப்போ இருக்க வந்து அது 16th ஆனிவர்சரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த கலர்லேருந்தா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரிபிள் கலரை வந்து எல்லா ஆர் சீரீஸில் இருக்க பைக்கும் வந்து கொடுக்குறாங்க. R1, R3 இது மாதிரி வந்து எல்லா சீரீஸ்க்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா R15M வந்து இந்த கலர் சீரீஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த பைக் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ R15M பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது கலர் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிபிள் கலர் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷில் வந்து ரெட் கலரில் வந்து ரேப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் அலாய்விலும் வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறவர்களே நிறைய லோகோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மோட்டோ ஜிபி சம்மந்தப்பட்ட லோகோஸ் வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 16th ஆனிவர்சரி ஸ்பெஷல் எடிஷன்ற மாதிரி வந்து டெயிலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோகோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸ் வந்து வெறும் R15 மொத்தமாக கேட்டீங்கன்னா கிடையாது, ஆர்எக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க 16th ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரெண்டு பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, R15M. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்எக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து செம்ம அட்ராக்டிவான ஒரு கலர்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து அந்த மோட்டோ ஜிபி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற வகையில் தான் வந்து ஃபுல்லாகவே இந்த கிராஃபிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 1.88 lakhs வந்து வருது எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து. மற்றபடி வேறு ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ இன்ஜின் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பிரேக்ஸ் அப்புறம் எல்இடி எல்லாமே பார்த்தீங்கன்னா R15M வந்து என்ன ஸ்பெக்டில் வருமோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்து அதே தான் வந்து வருது. ஸோ எதுவும் வந்து அவங்க வந்து இல்லை வந்து கட் பண்ணவும் இல்லை ஆட் பண்ணவும் இல்லை, வெறும் வந்து கலர் ஸ்கீம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் லோகோஸ் இது மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 2000 rupees வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒர்த்தான இதுன்னு சொல்லலாம். ஸோ பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்எக்ஸை பற்றி பார்ப்போம். ஆர்எக்ஸில் வந்து எந்தளவு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்ப்போம். ஆர்எக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே மோட்டோ ஜிபி எடிஷன் கலர் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏன் வந்து ஆர்எக்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து R15 லைன் அப்பில் தான் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து வருது. ஸோ V3 இன்ஜின் வச்சு தான் வரதுனால வந்து ஸோ இதுக்கு அந்த 16th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஸ்கீம் அப்புறம் வந்து அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் வந்து அந்த வேர்ல்டு மோட்டோ ஜிபியோட ஸ்கீம் வந்து அப்படியே வந்து இதுலேயே வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ R15M எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷில் வந்து ரெட் கலர் கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மோட்டோ ஜிபியோட லோகோஸ் வந்து அங்கே ரெப்ரசென்ட் வந்து பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்து கோல்டன் கலர் அலைவு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2000 கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வருது. இதில் பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வெறும் 5000 யூனிட்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 ஆனிவர்சரிக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கீச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் கேப்ஸ் வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எந்த ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் மற்ற கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.